ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பேசிக் டெய்லரிங் கிளாஸில் ஃபிஃப்த்து கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹூ கேன் லூப் ஸ்டிச்சிங், எப்படி நம்ம வந்து ஹூக் அண்ட் லூப் வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச்சிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கிளாத்து, நார்மலான நம்மளோட கிளாத்து, அதுக்கப்புறம் நம்மளோட சீவிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் த்ரெட் கட்டர், அதுக்கப்புறம் இந்த பெரிய நீடில். இந்த நீடில் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹூக் அண்ட் லூப் இருக்குது. அதே மாதிரி பட்டுப்பாவடல் வச்சு தைக்கக்கூடிய ஹூக் அண்ட் லூப் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டனுக்கு எந்த கிளாத் யூஸ் பண்ணமோ அதே கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து மூணு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். ஒரு ஹூக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ரெண்டு லூப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. லூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம வந்து கையாலையும் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த லூப்பை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பாயிண்டில் நம்மளோட ஹூக்கு, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வச்சு தைப்போம்ல அந்த ஹூக்கு, அதுக்கப்புறம் இந்த லூப். இந்த லூப்பை நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த லூப். இந்த மூணுமே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது மூணுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பேசிக்கான ஒரு ஸ்டிச்சிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீடில் வந்து எடுத்துக்கலாம். நீடில் வந்து நான் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து டபுளாக தான் நம்மளோட நீடிலோட அந்த ஹோல்லே நம்ம வந்து போட போகிறோம். நாலு த்ரெட் வர மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு த்ரெட் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஒரே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அந்த நீடிலோட அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டு த்ரெட்டாகவே நான் வந்து உள்பக்கமாக வந்து கொடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு த்ரெட்டாக நம்ம வந்து உள்பக்கமாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம நாலு த்ரெட்டாக சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம நாலு த்ரெட்டும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட போகிறோம் எண்டில். இந்த ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச்சிங்க்கு வந்து நீங்கள் வந்து நாலு த்ரெட் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நீட்டாகவும் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாலு த்ரெட் வர மாதிரி கரெக்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸில் வைப்போம்ல அந்த ஹூக்கு, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பெரிய நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளாத் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஹோல் வர மாதிரி நம்ம வந்து நல்லா கிளாத் வந்து அந்த ஒரு ஹோல் வர மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம அந்த நீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு ஹோல் வந்து கிடைக்கும். பாருங்கள், அந்த ஹோலில் வந்து நம்மளோட ஹூக்கை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹூக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்துக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து கிளாத்தில் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக கரெக்டாக அந்த ஹோல் வழியாக நம்மளோட நீடில் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து அந்த நீடில் பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கோட அந்த ஹோல் வழியாக இந்த மாதிரி மேலேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்து நான் வந்து நீடில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த நீடிலோட கீழ்ப்பக்கமாக த்ரெட் வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே இழுத்து எடுத்துருங்க. அந்த த்ரெட் வந்து சிக்காமல் கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி தான் அடுத்து அந்த ஹூக்கோட ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக நீடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நீடிலோட கீழ்ப்பக்கமாக நம்மளோட த்ரெட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீடில் அப்படியே அழகாக இழுத்து எடுத்துக்கோங்க. சிக்க எதுவும் பிடிச்சிடாமல் அழகாக நீட்டாக இழுத்து எடுத்துக்கோங்க. நாலு த்ரெட் கொடுத்துருக்கனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு மூணு நாலு ஸ்டிச்சிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹோலில் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஹூக்கோட ஒரு ஹோலில் இந்த மாதிரி நீடில் கொடுத்துட்டு அதோடய கீழ்ப்பக்கம் த்ரெட் வர மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்டிச்சிங் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு ஸ்டிச்சிங் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஹோல் ஃபுல்லாக ஃபில் ஆகிறது வரைக்கும் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பேசிக்காக ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சிங் கொடுத்தாலே போதும், அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம நாலு த்ரெட் கொடுக்கனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி சிக்க எதுவும் பிடிச்சிடாமல்
கொஞ்சம் மெதுவாக கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ஹோலில் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்த ஹோலுக்கு வந்து எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நீடில் உள்பக்கமாக கிளாத்தோட கீழ்ப்பக்கமாக கொண்டு போயிட்டு அடுத்த ஹோல் வழியாக மேல் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த ஹோலுக்கு வந்து கொண்டு போகணும். அப்போ நமக்கு வந்து வெளிப்பக்கமாக எந்த ஒரு நம்ம எப்படி அந்த பக்கம் போனோம் அப்படின்ட்டு ரொம்ப தெரியாது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு ஹோலில் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஹோலுக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து நீடில் குத்தி அந்த பக்கமாக எடுக்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான், நீடில் கொடுத்துட்டு நீடிலோட கீழ்ப்பக்கமாக த்ரெட் வர மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட வேண்டியதுதான். இதில் ஒரு 4 ஸ்டிச்சிங் இல்லைனா 5 ஸ்டிச்சிங் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தெரியுது. இதே நம்ம வந்து அதே கலரில் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது வெளிப்பாக்காமல் தெரியவே செய்யாது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், ரொம்பவே நீட்டாக ரெண்டு பக்கமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வந்து மேல் பக்கம் கிளாத் கொடுத்தனால பிரச்சனை இல்லை, மேல் பக்கம் வந்து ஹூக்கோட மேல் பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். இனி நம்ம வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு பின் பக்கமாக நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நீடில் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, வெளிப்பக்கமாக தெரியாமல் இருக்கணும், நல்ல பக்கமாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு மூணு சுற்றுக்கு த்ரெட்டை வந்து நீடிலுக்கு மேலே சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்தெடுத்துட்டால் போதும், நமக்கு அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நாட் வந்து விழுந்துடும். இன்னும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளோட ஹூக் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து இப்போ மேல் பக்கம் வந்து அந்த கிளாத்தில் வந்து அந்த ஹூக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து மேல் பக்கம் நீங்கள் வந்து த்ரெட் வச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹூக்கோட மேல் பக்கம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். பேசிக்காக நீங்கள் வந்து அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதே படித்து வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. இனி நம்ம வந்து லூப் வந்து எடுக்க போகிறோம். ரெடிமேட் லூப் வந்து நமக்கு வந்து கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த லூப் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு வந்து வருதோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. பேசிக்காக படிக்கும்போது வச்சுட்டு அந்த ஒரு ஹோலில் வந்து கிளாத்தில் வந்து கீழ்ப்பக்கத்தில் வந்து மேல் பக்கமாக நான் வந்து த்ரெட் எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து அந்த ஹூக்கில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் நீடிலேருந்து, அதாவது அந்த ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலோட கீழ்ப்பக்கம் வந்து த்ரெட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே இழுத்துட்டால் போதும், நமக்கு அதில் வந்து ஸ்டிச்சிங் வந்துடும். இந்த ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இதில் வந்து ஒரு 3 ஸ்டிச்சிங் 4 ஸ்டிச்சிங் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். கரெக்டாக அந்த லூப்போட ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வரும்போது அந்த நீடிலுக்கு அடிப்பக்கமாக த்ரெட் வரணும், வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து எடுத்துருங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் ஒரு பக்கம், இனி நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஹோலுக்கு போகிறோம். அதுக்கு அந்த இடத்துல கீழ்ப்பக்கமாக நீடில் கொண்டு வந்துட்டு அடுத்த ஹோல் இருக்க பக்கமாக நீடில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த நீடிலோட உள்பக்கமாக நம்ம வந்து கொண்டு வர முடியாது, அதனால் அந்த கிளாத்தோட மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டேன். இன்னமும் அதுலேருந்து லூப்போட ஹோல் வழியாக இந்த மாதிரி மேல் பக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. இன்னொரு ஹோலுக்கும் நம்ம வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கொண்டு வந்துக்கணும். இனி நம்ம வந்து அடுத்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஹோல்லேருந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக நீடில் கொண்டு வந்துக்கோங்க, நீடிலோட கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் லூப்பும், அந்த ரெண்டு ஹோலும் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். கொடுத்தாச்சு பாருங்கள், இப்போ நான் அந்த ஹோல்லையும் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எலும்பி நிற்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிற்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதோடய ரெண்டு ஓரத்துலேயும் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி அதோடய ஓரத்துக்கு வந்து த்ரெட் வந்து கொண்டு வந்துச்சு, ரெண்டு ஓரத்துலேயும் ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஓரம் வந்து எலும்பிடாமல் நீட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கொடுத்துட்டேன், அதே மாதிரி இந்த பக்கம். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட லூப்பும் ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நமக்கு வந்து அந்த லூப் வந்து எழும்பாது. நம்மளோட கான்ட்ராஸ்ட் கலர்னால உங்களுக்கு வந்து தெரியுது. இதே நம்ம வந்து அதே கலரில் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ண எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து பின் பக்கம் வந்து நாட் போட்டுக்கலாம். எப்போ மாதிரி தான் இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இனி நம்ம வந்து அடுத்த லூப், இது வந்து நம்மளோட ரெடிமேடாக நம்ம வந்து கிடைக்கக்கூடிய லூப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி நம்ம வந்து நம்ம கையாலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த லூப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட் அதே மாதிரி தான், நாலு த்ரெட்டு தான், நாலு த்ரெட்டு போட்டு நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எந்த அளவு லென்த்துக்கு வேணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச் அளவு வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த லூப்புக்கு. அதை விட அதிகமாக போகக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அரை இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெண்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இனி நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இந்த மாதிரி ரெண்டு தடவை ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து எட்டு த்ரெட் வந்து கிடச்சிரும். இனி நம்ம வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீடலை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கே கீழ்ப்பக்கமாக, அந்த த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, அந்த நீடலுக்கு கீழ்ப்பக்கமாக த்ரெட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து இழுத்தெடுக்கிறேன். அது ஓரத்தில் வர மாதிரி இழுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்தெடுத்துக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே அதை ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த த்ரெட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நீடல் கொண்டு வந்துச்சு, அந்த நீடலோட கீழ்ப்பக்கமாக அடுத்த த்ரெட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே இழுத்தெடுத்துட்டா போதும். இந்த மாதிரி இழுத்தெடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபுல், நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து அந்த த்ரெட் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சிக்க எதுவும் பிடிச்சிடாமல் நீட்டாக அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குமோ அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது அடுத்தடுத்து அந்த ஸ்டிச்சிங் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லென்த்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகும். இந்த ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் இப்போவும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாடல் ஸ்டிச்சிங்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஹேண்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதுவும் பிகினர்ஸ் எல்லாமே ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய லூப் ஸ்டிச்சிங். ஃபுல் லென்த்துக்கும் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அழகாக அந்த நாட் வந்து அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திக்காக ஒரு லேயர் மாதிரி அழகாக கிடைக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி த்ரெட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. பேசிக்காக டெய்லரிங் கிளாஸ்னால் இது கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லையுமே எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமே படிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் ஒரு திக் லேயராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த லூப் ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி கிடைக்கும். இனி நம்ம வந்து அப்படியே நீடலை வந்து கிளாத்தோட பின் பக்கமாக கொண்டு போயிட்டு நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹூக்கு லூப் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஃப்ராக்கோட பின் பக்கம், அது ஓப்பனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹூக் அண்ட் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஹூக் அண்ட் லூப் நம்ம வந்து படித்து முடிச்சாச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மூணு டைப்பில் வந்து ஹூக் அண்ட் லூப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து அடுத்து பட்டுப்பாவடையில் வந்து வைக்கக்கூடிய அந்த ஹூக் அண்ட் லூப், இது வந்து
ஹூக் பாருங்கள். இது பட்டு பாவடையெல்லாம் நம்ம வந்து வைப்போம்ல அந்த ஹூக்கு, அதுக்கப்புறம் லூப், அது வந்து அடுத்த ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹூக் வந்து வச்சுக்கலாம், கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாத்தோட கீழ்ப்பக்கத்தில் இந்த மேல் பக்கமாக, அதோடய கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக நான் வந்து மேல் பக்கமாக நீடில் எடுக்கிறேன். பாருங்கள், அந்த மூணு கார்னர்லேயும் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஹோல் வழியாக நான் வந்து இப்போ வெளிப்பக்கமாக நீடில் எடுத்துகிட்டு அந்த நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக நான் வந்து த்ரெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படியே நீடிலை வந்து இழுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு மூணு ஸ்டிச்சிங் நம்ம வந்து போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த நீடிலோட கீழ்ப்பக்கம் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த லாக் மாதிரி, நாட் மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுக்காக பாருங்கள், இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து முடித்தாச்சு. இன்னும் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு கார்னருக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக நீடிலை வந்து கொடுத்துட்டு அடுத்த அடுத்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோலுக்கு நீடிலை வந்து மேல் பக்கமாக கொண்டு வந்துக்கலாம். பசங்களோட நிக்கருக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஹூக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு. இனி நம்ம வந்து இந்த ஹோல்லையும் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக நீடிலை கொடுத்துட்டு அந்த நீடிலோட கீழ்ப்பக்கம் வந்து த்ரெட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. நீடிலோட கீழ்ப்பக்கம் த்ரெட்டை வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே இழுத்து எடுத்துருங்க. இதுலேயும் ஒரு மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஹோல்லையும் நம்ம வந்து மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக நீட்டாக உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இந்த கார்னரில் முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து அடுத்த கார்னர், மூணு மூணு ஸ்டிச்சிங் கொடுத்தாலே போதும். இந்த கார்னரில் முடித்தாச்சு, இனி அடுத்த கார்னர். அந்த ஹோலில் நீடில் வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம வந்து இந்த ஹோல்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்லேருந்து வெளிப்பக்கமாக நீடில் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு நீடிலோட கீழ்ப்பக்கம் த்ரெட்டு கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் வந்து ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் இந்த ஹூக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சென்டரில் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறேன். நார்மலாக நம்ம வந்து சும்மா ஸ்டிச்சிங் தான் பாருங்கள், சென்டர் வழியாக இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் கீழ்ப்பக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இனி எந்த பக்கம், சென்டர்லேருந்து அந்த பக்கம், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹூக்கு. ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து பின் பக்கம் வந்து நாட் போட்டுக்கலாம். எப்போவும் அது தான், ஒரு மூணு சுற்று சுற்றிக்கோங்க. த்ரெட் வச்சு நீடில் சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டா போதும், நமக்கு நாட் வந்துடும். இப்போ நம்ம வந்து நம்மளோட பட்டுப்பாவாடையில் வைக்கக்கூடிய அந்த ஹூக் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து லூப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வைக்கக்கூடிய அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பட்டுப்பாவாடையில் வந்து கிளாத்லேயும் சில பேர் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூப்பில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹோல் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ஒரு பக்கம் வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக கரெக்டாக அந்த ஹோல் வழியாக நான் வந்து நீடில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். வெளிப்பக்கத்துலேருந்து அந்த ஹோலோட உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நீடலை சுற்றி த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொடுத்துட்டு அப்படியே இழுத்து எடுத்துருக்கேன்.
இதுலேயும் அதே மாதிரி ஒரு மூணு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து பட்டுப்பாவடையிலலாம் துணி வச்சு நீங்கள் வந்து கிளாத்லேயே வச்சு நீங்கள் வந்து அந்த லூப் வந்து ஸ்டிச் பண்ணலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லூப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு மூணு நாலு ஸ்டிச்சிங் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோல் வந்து ஃபில் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இனம் வந்து ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இனம் வந்து நீடில் அப்படியே கீழ் பக்கமாக கொண்டு போயிட்டு ஆப்போசிட் சைடுக்கு பார்த்தீங்களா அந்த ஹோல் வழியாக நீடில் வந்து மேல் பக்கமாக எடுக்கலாம். எடுத்துட்டேன். இனி நம்ம இதுலேயும் அப்படி தான் வெளிப்பக்கத்துலேருந்து இந்த ஹோல் வழியாக நீடில் வந்து உள் பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்டிச்சிங் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே நீடில் வந்து பின்பக்கமாக கொண்டு போயிட்டு இனி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் அப்படி இழுத்து எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பட்டுப்பாவடையில் வைக்கக்கூடிய ஹூக்கும் அதாவது ஹூக்கும் லூப்பும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ நானும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.